ஆட்சியர் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதிய மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது பிரசாத் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவர் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று உள்ளே சென்று சிகிச்சை நிலவரங்கள் குறித்தும் தற்பொழுது மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவ குழுவினரும் தற்பொழுது அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து நேரடியாக பார்வையிட்டு அவர்களோடு ஆலோசனை செய்யக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கோகுல், தொடர்ந்து இன்னும் கூட உடல்நலம் குன்றி மருத்துவமனைகளில் வந்து அனுமதிக்கப்படக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிகாரப்பூர்வமாக இத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இல்லை. அப்படின்னாலும் உயிரிழப்பு இப்போ வரைக்கும் 32 அதிகரித்திருக்கிறது. 3-4 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து கள்ளச்சாராயம் வாங்கி குடித்திருப்பதாகவும் உறவினர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று உயிரிழந்தவர்கள் வரையிலும் இன்று வரை உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுபவர்கள் வரையிலும் இது ஒரே நாளில் நடந்ததா இல்லை 3-4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா? விசாரணையினுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? அந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக முதல்ல கள்ளக்குறிச்சி போலீசார் தான் விசாரணை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி போலீசாரிடம் இருந்த விசாரணையானது சிபிசிடி போலீசாரோட விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தனித்தனியாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எங்கிருந்து இந்த மெத்தனால் வாங்கப்பட்டது, யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு உறவினர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ சார் ஐயா, நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? யார் அட்மிட் ஆயிருக்காங்க? கண்ணன் உள்ள வந்தார். நேத்து சரக்கு அடிச்சுட்டு தான் வந்தான். அது என்ன இருக்கானா இல்லையான்னு தெரியலிங்க. இன்னும் தண்டல இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் தண்டல. அவன் வந்து கள்ளக்குறிச்சி கர்ணாதபுரத்துல தான் நேத்து காலையில சரக்கு அடிச்சுட்டு வந்து கண்ணுகள்லாம் மயக்கம் மருக எனக்கு முடியலன்னு வந்துட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் உள்ள போய் பாக்கணும், இருக்கானா இல்லையான்னு தெரியல. இன்னும் வயசு இருக்கும் அவனுக்கு, இருந்தா ஒரு 25 இருக்கும். அரிய பையன் தான், 25 இன்னும் கல்யாணமே பண்ணல. எங்க ஊர்ல ஒரே பேர் தான் மட்டும்தான் அடிச்சது, அவன் ஒண்டிதான். பக்கத்து கிராமத்துல எத்தனை பேர் இருக்கான்? பக்கத்து கிராமத்துல நம்ம வீரசபுரம் மாடூர் அதுல அடிச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு பேர் தான் அடிச்சிருக்காங்க. தற்பொழுது கண்ணன் என்பவருடைய உறவினர் சொல்லக்கூடிய தகவலை கேட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 25 ஒரு இளைஞர் கள்ளச்சாராயம் பாதிப்பில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த தகவலை தெரிவிச்சிருக்கார். தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 109 பேர் வந்திருக்காங்க. அதில் 29 இஸ் கன்ஃபார்ம் இதுவரைக்கும். 29 கள்ளக்குறிச்சியில் மட்டும், கள்ளக்குறிச்சியில் மட்டும். பட் சம் டேட் ஹஸ் ஹேப்பன் இன் ஜிப்மர், சம் இன் சேலம் மெடிக்கல் காலேஜ். ஸோ வில் அப்டேட் இட், அப்டேட் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். சார், இன்க்வைரி எப்படி சார்? 9 கள்ளக்குறிச்சி அண்ட் 29 இஸ் டெட். ஒப்படைக்கப்படுது. இப்போ வந்து 21 இங்க பண்ண வேண்டியது இருக்கு. அதுல வந்து 3 மட்டும்தான் பிஎம் கோவிட் இருக்கு, மிச்சம் உள்ளது முடிச்சுட்டாங்க. அதுல 7 பேர் ஆல்ரெடி பாடிஸ் ரிசீவ் பண்ணிருக்கு, அது வாங்கிட்டு இருக்காங்க. காவலர்கள் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிராமத்துல இருந்து வந்துட்டே இருக்காங்க, அவங்கள வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து லைஃப் சப்போர்ட்ல ஆம்புலன்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம பாடிஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபியர்ஸ் வான்ஸும் நிறைய இருக்கு. அறிக்கை வந்து உடனடியாக கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் பேர் அடிஷனலாக நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கல்லூரியில் எல்லாம் டாக்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் டீம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சேலம், திருச்சி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட்கள் வந்திருக்கு. அது இல்லாமல் அடிஷ்னலாக பிஎம் வேகமாக பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் சயின்டிஸ்டும் வந்திருக்காங்க.
அது வந்து டீடைல்ஸ் வந்து அப்பப்போ மாறிட்டு இருக்கு. மருத்துவமனையில வந்து ஸ்கேன் வசதி போல வசதிகள் இல்லைன்னு சொல்லி பழைய மருத்துவமனைக்கு இல்ல ஜென்ரலா இப்ப இதை பத்தி மட்டும் பேசுவோம். என்கொயரி எப்படி போயிட்டு இருக்கு? என்கொயரி இந்த என்கொயரி வந்து சிபிசிஐடிக்கு மாத்தப்பட்டிருக்கு. அது வந்து போலீஸ் சைட்ல உங்களுக்கு தகவல் ஒரு ஆளு மட்டும் இப்போ கஸ்டடியில் இருக்கு, மிச்சம் உள்ளது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்டேட். சார் இப்ப லேண்ட் ரெக்கார்ட் இஷ்யூ இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு? இந்த பக்கம் போறேன்னு நிவாரணங்கள் கிடைப்பதற்கான அரசிலிருந்து நல்ல முடிவு வரும் எதிர்பார்க்கப்படுது. அறிக்கை இல்ல இதுவரைக்கும் வரல, பட் நல்ல முடிவு வரும் எதிர்பார்க்கப்படும். இல்ல உங்களுடைய விசாரணை அறிக்கை அரசு கொடுக்குறீங்களா? அரசுக்கு அனுப்புறோம், அனுப்புவோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக தற்போது 29 பேர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.